Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about the car on the back side. Spoiler is a device fixed. That is the reason for the reason for the reason for the engineering reason. We will analyze detailed in the video. Subscribe to the channel. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த இமேஜ்ல வந்து நீங்க பார்க்கலாம் விங்ஸ்னா என்ன ஸ்பாயிலர்னா என்ன அப்படிங்கற ஒரு இமேஜ் ரைட் சோ ஸ்பாயிலர்ங்கிறது என்ன அப்படினா ஒரு சாலிட் பீஸ் மாதிரி பேக் சைடுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இதே விங்ஸ் அப்படினா ஒரு லிஃப்ட் பண்ணி ஒரு ஒரு மேலையும் கீழையும் நல்ல ஒரு கேப் இருக்கிற மாதிரி இப்போ நான் நீங்க இமேஜ்ல காமிச்சிருக்கேன் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டும் என்ன வொர்க் பண்ணுது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாயிலர்ங்கறத உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம் பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படினு சொல்வோம் இது வந்து நம்ம 11th 12thல வந்து கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்போம் சோ பெர்னாலிஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படினா ஒரு ஃப்ளூயிடோட ஸ்பீடு வந்து எந்த இடத்துல அதாவது வெலாசிட்டினு சொல்வோம் இல்லையா அதாவது வேகம் அப்படினு சொல்றோம் எந்த இடத்துல வந்து ಜಾஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரஷர் வந்து கம்மியா இருக்கும் அதாவது அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும் சோ இன்னொருக்கு நான் சொல்றேன் எந்த இடத்துல வேகம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டாவும் நம்ம சொல்லலாம் எந்த இடத்துல வேகம் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் சோ ரெண்டும் வந்து ஆப்போசிட்டா வந்து வர்க் பண்ணோம் ரைட் இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பலூனை வந்து ஜஸ்ட் தொங்க விட்டுட்டு அந்த ரெண்டு பலூனுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆகும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அதாவது ரெண்டு பலூன் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து காற்றை ஊதுறோம் அப்போ என்ன ஆகணும் ரெண்டு பலூனும் இப்படி விலகி தனியாக போகணும் இல்லையா ஆனால் என்ன ஆகும்னா ரெண்டு பலூனும் பக்கத்தில் ரெண்டுமே வந்து ஒட்டிக்கும் ரைட் எதனால் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு பலூனுக்கு நடுவில் வந்து ஊதும் போது அந்த இடத்துல காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஃப்ளூயிட்னா என்ன சொல்கிறோன்னா அது தண்ணியாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் ரெண்டுமே ஃப்ளூயிட் தான் ஸோ அந்த காற்றோட வேகம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அதாவது அழுத்தம் வந்து கம்மியாகும் அப்போது பலூனுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிற அழுத்தத்தை விட ரெண்டு பலூனுக்கு நடுவில் இருக்கிற அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும்போது பலூன் வந்து ரெண்டும் உள்நோக்கி வந்து வரும் ரைட் இதுதான் பெஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபலுக்கு ஓகே ரைட் ஸோ அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கார் வந்து ரோடில் போயிட்டுருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே வந்து ஒரு கார் வச்சுருக்கேன் ஒரு பொம்மை கார் ரைட் ஸோ இந்த கார் வந்து ரோடில் எப்படி போகுது அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ட்ராக்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கார் வந்து முன்னாடி இப்படி வேகமாக போகும்போது முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா காற்று மண்டலம் வந்து இருக்குது அதாவது டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக காற்று வந்து நம்மளை சுற்றி வந்து இருக்குது அந்த காற்றை கிழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கார் வந்து முன்னாடி போகுது ரைட் அப்போது நம்ம காருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் எது அப்படின்னா அந்த காற்று வந்து நம்ம காரை முன்னோக்கி போக விடாமல் நம்ம காருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அது கொடுத்துட்ருக்கோம் ரைட் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ஃபோர்ஸ் வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ லிஃப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்ம இதுதான் ரோடு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இந்த ரோடில் வந்து இப்படி கார் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்போது இந்த ரோடுக்கும் காருக்கும் நடுவில் உள்ள கேப்பில் இருக்கிற ப்ரெஷர்னால் இந்த கார் வந்து ரோட்லேருந்து இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம் ரைட் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று டவுன் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை ஆக விடாமல் மேலிருந்து அழுத்துகிற ஃபோர்ஸுக்கு பேர் வந்து டவுன் ஃபோர்ஸ் இந்த மூணு ஃபோர்ஸுமே வந்து கார் மூவ் ஆகும்போது காருக்கு அகெயின்ஸ்டாக வந்து நடக்கிற ஃபோர்ஸஸ் ரைட் இதை பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா காருக்கு முன்னாடி வர்றது வந்து ட்ராக் ஃபோர்ஸ் அப்போ இங்கேருந்து வர்ற காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய காற்று வந்து இப்படி மேலே போகும் கொஞ்சம் காற்று வந்து இப்படி அடியில் போகும் ரைட் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பெண்டு இருக்கோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்குது அப்போ அந்த இடத்துல காற்று போய் முட்டுது ரைட் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இன்னொன்று இப்படி மேலே வந்து இப்படி போகும்போது காற்றோட அழுத்தம் வந்து மேலே கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த கார் வந்து என்ன ஆகும்னா இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்போ மேலே வந்து
ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இங்கிட்டிருந்து என்ட்ரியான காற்று இப்படி போய் என்ன ஆகும்னா இப்படி பின்னாடி வந்து இப்படி போகும். ஸோ இப்படி பின்னாடி போகும்போது மறுபடியும் அங்கே வந்து என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ட்ராக்னாவே என்ன அப்படின்னா இழுக்கிறது, ரைட். அப்போது இப்படி இருக்கிற காற்று வந்து இப்படி பின்னாடி போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா காரை வந்து பின்னோக்கி இழுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். எதனால அப்படின்னா இங்கே இருக்கிற காற்று இப்படியே போகும்போது காரை ஒட்டி டக்குன்னு இப்படி கீழே இறங்காது, இப்படி போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இப்படி பின்னாடி போகும். அப்போது காருக்கும் அந்த ஷேப்புக்கும் நடுவில் என்ன ஆகும்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது குறைந்த காற்றழுத்த மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து நிறையா வந்து சைக்ளோன் அதெல்லாம் வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அப்போது கடலுக்கு நடுவில் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து ஃப்ளூயிட் வந்து எங்கே கம்மியான ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்துக்கு அதிகமான ப்ரெஷர்லேருந்து ஃப்ளோ ஆகும், ரைட். அப்போ கடலுக்கு நடுவில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருச்சுன்னா நம்ம வீடெல்லாம் இருக்கிற இந்த நிலப்பகுதியிலிருந்து காற்று வந்து வேகமாக ட்ராவல் ஆகி எங்கே போகும்னா கடல் நோக்கி போகும். அதனால தான் வந்து எப்பயுமே சைக்ளோன் அப்போது நம்ம இருக்கிற ஏரியாவில் அதிகமான காற்று வீசுறத நம்மளால் உணர முடியுது, ரைட். எதனால காற்று வந்து கடலை நோக்கி அதிவேகமாக வந்து கிராஸ் ஆகி அந்த லோ ப்ரெஷர் இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வேகமாக போகும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலிருந்து, எங்கே வந்து ஒரு லோ ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷர் ஏர் வந்து அந்த இடத்துக்கு வேகமாக மூவ் ஆகி போகும், ரைட். அப்போ நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காற்று வேகமாக போயிட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேகமாக போய் இங்கே ஃபில் ஆகும், அதே நேரத்தில் பின்னோக்கி இழுக்கும், ரைட். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம கார் முன்னாடி போகும்போது முன்னாடி போக போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, இன்னொன்று பின்னோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ அல்டிமேட்டாக என்ன பண்ணுது, உங்கள் காரை மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து முயற்சி பண்ணுது, ரைட். அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோம், பவர் கொடுத்து முன்னாடி போகிறோம், ரைட். அப்போது இந்த இதெல்லாமே வந்து லாசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ராக் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காரோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஃபியூலோட எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட். ஓகே, இப்போ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால தான் வந்து ஃப்ளைட் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரையிலிருந்து ஃப்ளைட் வந்து மேலே எப்படி போகுது அப்படின்னா மெயினாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ், ரைட். அப்போ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிற ஒரு சின்ன இமேஜ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம ஃப்ளைட்டோட விங் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது மேலே வந்து ஒரு பம்ப் மாதிரி வந்துட்டு இப்படி இருக்கும், அதே இது கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது அந்த விங்கில் வந்து அடிக்கிற காற்று வந்து ரெண்டாக பிரிஞ்சு மேலேயும் கீழேயும் பிரிஞ்சு பின்னாடி வரும், ரைட். அப்போது இங்கிருந்து பின்னாடி வர்றதுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து மேலே போகக்கூடிய காற்றுக்கும் அதே நேரம்தான், கீழே போகக்கூடிய காற்றுக்கும் வந்து அதே நேரம்தான். அப்போ என்ன நடக்குது அங்கே அப்படின்னா மேலே வந்து இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் கீழே வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஃபார்முலா, வெலாசிட்டி அதாவது வேகத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு சொல்கிறோம். இப்போ டெல்டா எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விங்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அது வந்து கீழே விட மேலே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டெல்டா எக்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். வெலாசிட்டிங்கிறது என்ன, வேகம். அப்போது வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா பெர்னாலிஸ் தியரித்தபடி ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கீழே விட மேலே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், கீழே அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதிகமாக இருக்கிற ப்ரெஷர் வந்து மேல் நோக்கி இப்படி தள்ளுது. இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த பலூன் நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த காற்று அதாவது இந்த விங்கை வந்து காற்று மேல் நோக்கி தள்ளும்போது அந்த ஃப்ளைட்டையே தூக்கிட்டு வந்து மேலே வந்து ட்ராவல் பண்ணுது, ஓகே. இது அப்படியே நம்ம காரில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளைட்டில் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு தேவை, ஆனால் காரில் நமக்கு அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் வந்து தேவை கிடையாது, ஓகே. அப்போது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இமேஜில் ஒரு கார் வந்து இப்படி ரோட்டில் போகுது அப்படின்னா இங்கே வந்து முட்டுற காற்று வந்து மேலேயும் போகும் கீழேயும் போகும். அப்போ மேலே எவ்வளோ குவான்டிட்டி போகும் கீழே எவ்வளோ குவான்டிட்டி போகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா உங்கள் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது என்னது,
நம்ம வந்து இதான் ரோடு அப்படின்னா இதுக்கு மேலே கார் வந்து இந்த கேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற காரில், அதாவது ஒரு எஸ்யூவி, ஒரு இனோவா அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கார்லலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது காற்று வந்து முட்டும்போது அதிகமான காற்று வந்து கீழேயும் கொஞ்சம் காற்று வந்து மேலேயும் போகும். அப்போ அதிகமான காற்று கீழே போகுது அப்படின்னா அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இதே இது மேலே வந்து கொஞ்சம் காற்று போகிறதுனால வெலாசிட்டி வேகம் கம்மியாக இருக்கும், அதே இது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து காற்று வந்து கீழ் நோக்கி தான் தள்ளுது. எதனால்? மேலே அதிகமான ப்ரெஷரு, கீழே வந்து கம்மியான ப்ரெஷர், அப்போது கீழ் நோக்கி தள்ளும். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் கார் வந்து நல்ல கிரிப்பாக வந்து ரோடில் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். அப்போது இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமான இருக்கிற இடத்துல. இதே இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல என்னாகும், அதாவது இந்த மாதிரியான ஒரு கார், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடில் இப்படி வச்சோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், வந்து முத்தின காற்று வந்து அடியில் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போகும், மேலே தான் அதிகமான குவான்டிட்டி போகும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, மேலே காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும், கீழே கம்மியாக இருக்கும். அப்போது மேலே காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், கீழே கம்மியான காற்று போகும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் என்னாகும், மேலே விட கீழே ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால கார் வந்து ரோட்லேருந்து இப்படி மேலே தூக்குறதுக்கு தான் வந்து அது ட்ரை பண்ணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் தான் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ். அப்போ நம்ம இந்த ரெண்டு இமேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற காரில் இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது உங்கள் காரை வந்து அது எப்பயுமே ரோட்லேருந்து தூக்குறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ரைட், அப்போது அது தூக்கக்கூடாது, அதை நல்லா அமைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒன்று காரோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை பூட் ஸ்பேஸில் அதிகமான லக்கேஜை வந்து நம்ம டம்ப் பண்ணோம்னா கார் வந்து ஒரு கிரிப்பாக வந்து ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த லிஃப்ட் ஃபோர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதாவது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பாய்லருங்கிறது என்ன, இப்போ இந்த காரில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாய்லரை வந்து பின்னாடி வந்து இப்படி மாட்டி வச்சிடறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருந்த காற்றோட ஃப்ளோவை வந்து இந்த பீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பாயில் பண்ணுது, அதனால தான் அதுக்கு போய் ஸ்பாய்லர்னு சொல்கிறோம். அப்போது இப்படி போக வேண்டிய ஃப்ளோவை அது தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுது, இப்படி வந்து முட்டி இப்படி போகுது. இந்த ஏரை ஸ்பாயில் பண்ணுறதுனால இது வந்து என்ன பண்ணுது, இப்படி முட்டிட்டு ஏர் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது இல்லைன்னா என்ன ஆகுது, இந்த ஏர் வந்து இப்படியே வந்துட்டு இப்படி டவுனில் இப்படி போகுது இல்லையா. அப்போ நம்ம இதை வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம என்ன பண்ணுறோம், ஏரோட ஃப்ளோவை ஸ்பாயில் பண்ணி இதை வந்து இந்த டைரக்ஷனில் போக வைக்கிறோம். இந்த இடத்துல க்ரியேட் ஆகிற அந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கன்சிடரபுளாக என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஸ்பாய்லர் கொடுக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கன்சிடரபுளாக கம்மியாகுது, டவுன் லிஃப்ட் அதாவது காரை கீழ் நோக்கி அமுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. ஓகே, அப்போ ட்ராக் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம காரை பின்னோக்கி இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னா ஆப்வியஸாக உங்கள் காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது ஃபியூவல் எக்கானமி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ரோடில் வந்து கிரிப்பாக வந்து எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாமல் கார் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ ஸ்பாய்லர் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ விங்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் ஆகும், ஸோ விங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ இந்த டிவைஸ் வந்து அப்போது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா நீங்கள் வந்து ரேஸ் கார்ஸ்லலாம் வந்து இந்த விங்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது ஒரு அழகுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லோக்கல் இந்தியன் கார்ஸ்லையும் ரோட்டில் போகிற நிறையா கார்ஸில் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு சிவிக் காரில் வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த விங்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளைட்டில் லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பண்ணோம், மேலே வந்து ஒரு கர்வ்டு ப்ரொஃபைல் இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது அப்படி இருக்கிறதுனால டெல்டா எக்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஆனால் காரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விங்கை வந்து ஃப்ளைட்டில் இருக்கிற விங்கை அப்படியே தலையில் திருப்பி போட போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது, வந்து முட்டின ஏர் வந்து, ஸோ உதாரணத்துக்கு இந்த காரில் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு விங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்து வர்ற ஏர் வந்து இந்த விங்கில் வந்து முட்டுது, சரியா? அந்த விங்கோட ப்ரொஃபைல் வந்து இங்கே நான் காமிச்சிருக்கேன். அப்போ அந்த விங்கில் வந்து முட்டும் போது
கீழே உள்ளது வந்து லாங்கர் ப்ரொஃபைல் இருக்குது, ரொம்ப லென்த்தியான ஒரு கர்வ்டு ப்ரொஃபைல் இருக்குது, மேலே வந்து கம்மியான லென்த்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, டெல்டா எக்ஸ் வந்து கீழே தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் நோக்கி தள்ளுறதுக்கு பதிலாக கீழ் நோக்கி தள்ளும். எதனால், மேலே தான் வந்து ஃபோர்ஸ் வந்து, அதாவது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, எதனால் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், காரை வந்து கீழ் நோக்கி அமுக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணும். அதாவது டவுன் லிஃப்ட், அதாவது நெகட்டிவ் லிஃப்ட்னு சொல்லுவோம், அந்த நெகட்டிவ் லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த விங்ஸ் வைக்கிறதுனால அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ரேசிங் நடக்குது இல்லையா, ட்ராக்ல வந்து ஒரு கார் வந்து வேகமாக போகும்போது ஒரு ஒரு டேர்னிங்கில் வந்து அதே ஸ்பீடில் வந்து அவங்க டேர்ன் பண்ணும். ஏன்னா ஒரு காரோட வின்னிங்கை டிசைட் பண்ணுறதே வந்து எது அப்படின்னா, இந்த கர்வ்ஸ் தான், அதாவது இந்த டேர்னிங் தான். ஸ்ட்ரெயிட் ரோடில் எல்லாருமே வந்து ஈக்குவல் ஸ்பீடில் போவாங்க, ஆனால் அந்த டேர்னிங்கில் அதே ஸ்பீடில் எப்படி போய் திரும்புது, அதை டிசைட் பண்ணுறது வந்து இந்த விங்கோட ரோல் வந்து மெயினாக வந்து அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு கார் டேர்னிங்கில் ஃபாஸ்ட்டாக போய் இப்படி திரும்பும்போது அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அதுக்கு நெகட்டிவ் லிஃப்ட், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த விங் வந்து முக்கியமான ரோல் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் காருக்கு ஸ்பாய்லரோ விங்கோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்பாய்லர் வந்து கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எதனால அப்படின்னா, ட்ராக் ஃபோர்ஸை கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நம்ம காரில் ஸ்பாய்லர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ ஆடட் தான், கண்டிப்பாக அது தேவையான ஒன்று தான், ரைட். ஆனால் விங்ஸ் வந்து நம்ம ரோட் கண்டிஷனுக்கு, நம்ம போகிற ஸ்பீடுக்கு, நம்ம காருக்கு வந்து கண்டிப்பாக தேவையில்லை. அந்த விங்ஸ் வந்து ஒரு ரேசிங் காருக்கு, சூப்பர் கார்ஸுக்கு தான் வந்து அது தேவை, ரைட். ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர்னா என்ன, விங்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.